ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு ஐயாவை நேராக பார்க்க முடியல. இருந்தும் அவரோட சீனியாரிட்டி, அவரோட வயசுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம பொறுமையாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக இருப்பாருன்னு என்னோட வேண்டுகோள். குறிப்பை வந்து கூடிய சீக்கிரம் நல்லா ஆகணும், நம்ம எல்லாரையும் வந்து பார்க்கணுன்னு இந்த ஆண்டவனை நினைக்கிறேன். அவர் நெருங்கிய நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழறிஞர், முன்னாள் முதல்வர், இரு மதிப்பிற்கும் போட்டுக்கொள்ளக்கூடிய கலைஞர் அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக, வயோதிகத்தின் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இரவு இங்கே காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதை சந்தித்து உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து மிக நன்றாக இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, நலமுடன் இருக்கிறார். தேவையற்ற முறையில் சிலர் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள், அதற்கு பொதுமக்களும் கட்சி தோழர்களும் தொண்டர்களும் இடமளிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இங்கே குறிப்பிட்டார். நலமுடன் இருக்கிறார், நிச்சயமாக நல்ல நிலையில் அவர் உடல் நலம் பெற்று மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வந்து பணியாற்றுவார், அவருடைய குரலில் நிச்சயமாக பேசுவார் என்கிற அழுத்தமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே விரைவில் மருத்துவரை பார்க்கவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்களைத்தான் சந்தித்து மருத்துவர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். நல்ல நிலையில் இருக்கிறார், இரவே விட தற்போது மிக நல்ல நிலையில் இருக்கிறார், படிப்படியாக முன்னேறி வருகிறார், நலம் பெற்று வருவார் என்ற கருத்தை தெரிவித்தார். நிச்சயமாக அவர் நலம் பெற்று அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறார், அத்தனையையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். உடல்நல பாதிப்பில் இருந்தும் அவர் வெற்றி பெற்று வருவார் என்கிற அழுத்தமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழக அரசியலில் மாத்திரமல்லாமல் அகில இந்திய அரசியலிலேயே மிக மூத்த தலைவர், விஷயம் அறிந்தவர். அது தவிர அரசியல் கலையில் மாத்திரமல்லாமல் எல்லா விதத்திலையுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்தவர். அவரிடம் வித்தியாசம் இருப்பவர்கள் கூட, கருத்து வித்தியாசம் இருப்பவர்கள் கூட அவரிடம் மதிப்பு வைத்திருந்தார்கள். அந்த விதத்தில் எனக்கும் அவருடைய பெரிய மதிப்பு உண்டு. 1996 அவரோட நெருங்கி பழகியிருக்கிறேன். அவருடைய விஷய ஞானம், அரசியலை தெளிவாக எடுத்து கூறக்கூடிய தன்மை, மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அதற்கு பதிலளிக்கக்கூடிய திறமையெல்லாம் ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு திறமை உள்ள தலைவர். அவரிடம் எனக்கு மிக பிடித்தது 1975 அவசர காலம் வந்தபொழுது அதை எதிர்த்து நின்ற ஒரு பெரிய தலைவர். தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நிழல்மரம் போல இருக்கிறவர். திமுகவுக்கு மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் அவர் ஒரு பெரிய தலைவர். அவர் இந்த நிலைமையில் இருக்கிறது திமுகவுக்கு மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் கவலை அளிக்கக்கூடியது. நான் இறைவனை நம்புகிறவன், அதனால் அவருக்கு நல்லபடியாக ஆக வேண்டும், தமிழ்நாட்டுக்கு இந்த தலைமை நீடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வணக்கம்.